ஹலோ டீ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நைன்த் லெவன்த்துடைய ஸ்கூல் ரீஓப்பனிங் காலேஜ் ரீஓப்பனி உடைய அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நய்த் லெவன்த்துடைய ஸ்கூல் ரீ ஓபனிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எட்டாம் தேதி இருக்குது இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் என்ன வெயிட் பண்ணாங்கடா எப்படியாச்சும் ஸ்கூல் ரீ ஓபன் கேன்சல் ஆகும் வெயிட் பண்ணுறாங்க அதற்கான சான்ஸ் வந்து எதுவுமே இல்லை கண்டிப்பாக பக்காவாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு சனி ஞாயிறு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் இருக்குது எந்த விதமான ஸ்கூல் லாக்டவுன் பண்ணுறதுக்கு எந்த விதமான ஆர்டரும் வரப்போவது கிடையாது ஓகேங்களா கொஞ்சம் மனநிலையை மாற்றி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறணும் தென் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக தேனி மாவட்டத்தில் நான் சொல்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த ஆர்டர் இருக்கா இல்லையான்னு தெரியல எங்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தில் எங்களுடைய ஹெச்எம்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்த ஆர்டர் தான் எமர்ஜென்சியாக நாளைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து நைன்த் லெவன்த்துடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கை கண்டெக்ட் பண்ணி டென் தேர்ட்டிக்குள்ளே ரிப்போர்ட்டை வந்து அந்தந்த டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் இப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து வந்திருக்கு ஓகேங்களா இது வந்து தேனி மாவட்டத்துக்கு வந்த ஆர்டர் தான் மற்ற மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி நாளைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நைன்த்து லெவன்த்துக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலை ஓகே அப்போ நாளைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒப்புதல் கடிதத்தை கொடுத்துட்டு தங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சுட்டு போகணும் அந்த அந்த விருப்ப ஒப்பீனிய லெட்டரை வந்து டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக்குள்ளே வந்து அந்தந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து டிஓ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலி ஃபார்மாலிட்டி தான் கண்டிப்பாக பள்ளி திறப்பு என்பது எந்தவிதமான மாற்றமும் இல்லை ஓகேங்களா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் க்ளியர் கட்டாக விளங்கியிருப்பீங்க நான் நம்புகிறேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ரியோ பண்ண பொருளும் பார்த்திங்கன்னா காலேஜ் ரியோ பண்ணுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னா கல்லூரிகள் திறக்கப்படாது போஸ்ட் ஆகும் ஆன்லைன் எக்ஸாம் தான் இருக்கும் அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெயிட் பண்ணுறாங்க இப்போ அதற்கான ஆர்டரையும் வந்து லீஸ் ஆகிடுச்சி வாரத்துக்கு ஆறு நாள் உங்களுக்கு வந்து காலேஜ் இந்த அகாடமிக் இல்லை ஃபுல்லாகவே வந்து வாரத்துக்கு ஆறு நாள் அப்படிங்கிற ஆர்டரும் லீஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் வந்து சானிடைசன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்டே வர்றாங்க ஏன்டா க காலேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யூஜி பிஜிஸ் உள்ள ஆல் டிபார்ட்மெண்ட்ஸும் வரக்கூடிய பிப்ரவரி எட்டுலேருந்து ஸ்டெப் டவுனாக திறக்க போகிறாங்க அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஓபனிங் காலேஜ் ஓபனிங் பக்கா இது சில கேட்குறாங்க ச விருப்பப்பட்ட மாணவர்கள் போய்க்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க விருப்பப்பட்ட மாணவர்கள் நீங்கள் போகலாம் எத்தனை நாள் நீங்கள் போகாமல் இருக்க போகிறீங்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கண்டினியூ ஆகும்னு தெரியல அதனால் தயவு செய்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஃபியர் ஆகுனா ஜஸ்ட் ஒன் வீக் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன பிறகு அவங்கள்டெல்லாம் என்கொயரிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்க கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இப்போ இந்த காலேஜ் ரி ஓப்பனிங் காலேஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சானிடைசிங் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ ப்ரூஃபும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் தமிழக உயர்கல்வித்துறையின் கீழ் உள்ள கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் வாரம் ஆறு நாட்கள் செயல்பட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பிப்ரவரி எட்டு முதல் கல்லூரிகளில் அனைத்து வகுப்புகளும் தொடங்க உள்ள நிலையில் வகுப்பறைகளை தூய்மைப்படுத்தி கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன